தஞ்சையில் மகன் கண்முன்னே டிராவல்ஸ் நிறுவன அதிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திருவாரூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூரை சேர்ந்த பாபு தொழிற்போட்டி காரணமாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என 6 மாதங்களுக்கு முன்பே புகார் அளித்தது தெரிய வந்தது. சென்னை குறுக்குப்பேட்டையில் முன் விரோதம் காரணமாக தினேஷ் என்ற ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டார். பிஸ்கெட் சந்தோஷ் என்பவரிடம் கஞ்சா வாங்குவதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக போரில் மது அருந்தி கொண்டிருந்த தினேஷை பிஸ்கெட் சந்தோஷ் மற்றும் அவன் கூட்டாளிகள் விரட்டி வெட்டியதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தினேஷ் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பூக்கடைக்காரர் சீனிவாசன் என்பவரை நிலத்தகராறில் அவரது தங்கையின் கணவர் சண்முகம் கத்தியால் குத்தி கொலை செய்தார். சென்னை திருவொற்றியூரில் கஞ்சா கேட்டு தன்னை தாக்கிய ரவுடியை பெட்டி கொன்றதாக முன்னாள் ரவுடியை போலீசார் கைது செய்தனர். தன்னை கொருக்குப்பேட்டையில் இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. கருமாரியம்மன் நகரை சேர்ந்த தர்மா என்பவர் 2 நண்பர்களுடன் ரயில்வே கேட் அருகே மது அருந்தி கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர்கள் 3 பேரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். திருவான்மையூர் அவ்வை நகர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் திருவள்ளூர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. படுகாயமடைந்த கௌதமை அப்பகுதி மக்கள் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சில மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி கௌதம் உயிரிழந்துள்ளார்.